எனக்கு எந்த விதமான ஸ்கில்ஸும் இல்லை. அதே சமயத்தில் என்னால் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் என்னால் வந்துட்டு ரொம்ப நேரம் ஒர்க்லாம் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஏதோ சின்ன சின்ன வேலையை பார்த்து நான் மணி ஆன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, தென் டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களோட ஃப்ரீ டைமில் சின்ன சின்ன பேசிக்கான ஒர்க்கை பண்ணி இந்த சைட்டில் வந்து மணி ஆன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் அதிகமான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 15-30 minutes ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் நீங்கள் 1000 rupees வரைக்கும் இந்த ஒரு வெப்சைட்டில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது என்ன வெப்சைட், அதில் நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்கேஸ் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜம்ப் டாஸ்க் அப்படின்ற இந்த ஒரு சைட்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பேசிக்காக இந்த சைட்டில் நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும், எந்தளவுக்கு கிரேஸியாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் $0.5 வந்து கொடுக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் கரன்சியில் 40 ரூபாய் கிட்ட வந்து ஒரு சர்வேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கிது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோவை நீங்கள் பார்க்கறது மூலியமாக உங்களால் ஆல்மோஸ்ட் $10 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது $10 அப்படின்றது நம்மளோட இந்தியன் கரன்சியில் ஆல்மோஸ்ட் 800 rupees வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப் வீடியோஸை பார்க்கறது மூலமாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு எக்ஸில் அதாவது ட்விட்டரில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்களால் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 7-8 rupees வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட்டில் இருக்குது. இதில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும், இதில் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலெட் வந்து தேவை. அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த வேலெட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். மெட்டாமாஸ்க் அப்படின்ற இந்த ஒரு சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோனில் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த செக் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிரியேட் எ நியூ வேலெட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்றத வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு கிரியேட் எ நியூ வேலெட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூர் மை வாலெட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 14-15 code மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. 12 word இருக்கும் கரெக்டாக, ஓகேவா? ஸோ இந்த 12 word நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்றில் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இது இல்லைனா உங்களோட வேலெட்டை உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வேலெட்டுக்கான இந்த 12 வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோட்ஸ்லையோ இல்லை ஒரு பேனாக எடுத்து ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த 12 வார்த்தையை வந்து நோட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன கேட்கும் அப்படின்னா அந்த 12 வார்த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஆர்டர் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர் வைஸில் இங்கே எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபர்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த மிஸ் ஆன வேர்ட் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அதாவது வேலெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காடிட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வேலெட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஜம்ப் டாஸ்க் அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கனெக்ட் வித் வேலெட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா மெட்டாமாஸ்க் அப்படின்றத வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டு இந்த ஒரு வெப்சைட்டோட கனெக்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆஃபர்ஸை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ஆஃபரை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஃபரை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஆஃபரை முடித்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும், ஓகேவா? இப்போது டேக் த ஆஃபர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஆஃபரை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 30-40 rupees வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு இந்த ஒரு ஆஃபருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? ஆக்சுவலாக இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குற ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டாக இருக்காது. அதாவது INR இருக்காது, இல்லைன்னா டாலராக இருக்காது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியை தான் இந்த இடத்துல ஒவ்வொரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணும்போது மணி வந்து ஏர்ன் பண்ணுவீங்க, கிரிப்டோவாக ஏர்ன் பண்ணுவீங்க.
நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும். எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது காமிக்கும். நீங்கள் மினிமமாக 0.5 JMPT, அதாவது ஜம்ப் டோக்கன் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ட்ரா அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகும். அதாவது மெட்டாமாஸ்க் வேலெட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு அது ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸை நீங்கள் வந்து செல் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி செல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்துட்டு வசீரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோக்கன்ஸை வந்து செல் வந்து பண்ண முடியும். ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு INR வந்துட்டு, அதாவது இந்தியன் கரன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை உங்களோட பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இடத்துலருந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த பேஜில் அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண அந்த டோக்கன்ஸை வந்து, நீங்கள் ஜம்ப் டோக்கன்ஸ் தானே ஏர்ன் பண்ணுறீங்க ஒவ்வொரு ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணும்போதும், அந்த டோக்கன்ஸை இந்த இடத்துல நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். அதாவது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 டோக்கன் இருந்தால் உங்களால் வந்து இந்த இடத்துல ஸ்டேக் வந்து பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20% ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். அதாவது இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒரு 100 டோக்கனை இந்த இடத்துல வந்து நான் ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது APR வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 டோக்கன் வந்து எனக்கு 120 டோக்கனாக திருப்பி கிடைக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு கணக்கு வழக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸ்டேக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு வேண்டாம், நான் ஜஸ்ட் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்சில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் INR வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா, உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன அமௌண்ட்டை இந்த ஒரு வெப்சைட் மூலமா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப பெருசாகவும் ஏர்ன் பண்ண முடியாது, உங்களால் கம்மியாக ஏர்ன் பண்ண முடிஞ்சாலும் ரொம்ப சிம்பிளான ஒர்க்காக தான் இருக்கும். அதை பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த ஒரு சின்ன அமௌண்ட்டாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த சைட்டை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோவில் இதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பாய்.